ஆதியாகமம் 35 அதிகாரத்தில் 19 வசனத்தில் பாருங்க. 19 வசனம் பழைய ஏற்பாட்டில் 46 பக்கம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இப்போ முதல் ஒரு குழந்தை இருக்கிறது, இப்போ ரெண்டாவது குழந்தை. அந்த ரெண்டாவது குழந்தை பெற்றெடுக்கிற சமயத்தில் பிரசவத்தில் அவள் மரித்து விட்டாள். இப்போ யாக்கோபுக்கு ஒரு பெரிய காயம், கை குழந்தை, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை விட்டுட்டு அவள் மறித்து விட்டாள். யோசிச்சு பாருங்க, பிரசவத்தில் ஒரு மரணம் ஒரு துக்கமான காரியம். இப்போ தான் ஆண்டவர் தரிசனமானார், வாக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தார், ஆனால் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் ஒரு மரண செய்தி அவர் வாழ்க்கையில் வருகிறாரு. எவ்வளோ அழுதுருப்பார்ல, எவ்வளோ துக்கம் அந்த குழந்தைய பார்த்து, அது மாதிரி தாய் இல்லாத குழந்தை ஆயிட்டே அப்படின்னு சொல்லி எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பார். சரி, அதை கடந்து மறுபடியும் அதை ஆறுதல் படுத்தி கொண்டு வந்தா 27-28 அந்த வசனம் பாருங்க. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஹெப்ரோன் அவர் வந்து சிரியா தேசத்துக்கு அனுப்பினது யாரு? ஈசாக்கும் அவர் அவருடைய தாயும் தகப்பனும் தான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வரும்போது முதல்ல அவர் பெத்தேலில் வந்து கத்தருக்கு நன்றி சொல்லியிருக்கணும், ரெண்டாவது எங்கே போயிருக்கணும்? தாய் தகப்பனை பார்க்க போயிருக்கணும், இல்லை அப்படிதானே செஞ்சுருக்கணும். அதை அவர் செய்யலை, அவர் சில மிஸ்டேக் பண்ணிட்டார். இப்போ அவர் வர்றார். எப்போ அவருடைய மனைவி மரிச்சிட்டாங்க, இப்போ ஹெப்ரோனுக்கு வந்து தன் தகப்பனாகிய ஈசாக்கை அவர் வந்து சந்திக்கிறார். அவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரல, இத்தனை வருஷமாக மனை பிள்ளைகள் அப்போவே கொண்டு வந்து காமிச்சிருக்கலாமே. பாருங்களேன், நிறைய சமயத்தில் நாம் மிஸ்டேக் பண்ணுகிறோம். பெற்றோரை அவாய்டு பண்ணுவார், பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நமக்கு ஆசீர்வாத குறைவு. அவனுடைய உள்ளத்தில் பேரம் பேத்திகளை பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் ஆசையாக இருப்பாங்க தெரியுமா, உங்கள் குழந்தைகளை பார்க்கணும். சிலலாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, பிள்ளைகளை கொண்டு வந்து காமிக்கிறதே இல்லை. சில பெற்றோருக்கு அது மனதில் ஒரு பெரிய காயமாகிவிடும். என் பேரன் பேத்தியை பார்க்கணுன்ற ஒரு ஆசை, அந்த சந்ததியை நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், அதை அவங்க பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால் நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையாவது, தூர இடத்துல வேலை நிமித்தம் பிஸ்னஸ் தூரம் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் பிள்ளைகளோடு வந்து உங்கள் பேரண்ட்ஸோட 2 நாள் 3 நாள் தங்கி அவங்களுடைய பேர குழந்தைகளெல்லாம் காமிக்கணும், அவங்க ப்ளஸ் பண்ணணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளை உங்கள் குழந்தைகளை அந்த பேரண்ட்ஸ் ப்ளஸ் பண்ணுவது ஆசீர்வாதம். இது இந்த தவறை நம்ம செய்கிறோம். இதை பற்றி கவலைப்பட மாட்டேன், அவங்க முந்தின தலைமுறை அப்படி தான், எனக்கு பிஸ்னஸ் வேலை அதெல்லாம் முடியாது, பிள்ளைகள் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க, டவுன்லேயே வளர்ந்துட்டாங்க, அங்கே போனால் அந்த வசதியில் இந்த வசதியில் இருக்காங்க, என்ன வேணாலும் சொல்லட்டோம். ஒரு 2 நாளை போய் உட்கார்றதில் என்ன காரியம் இருக்குது? நீங்கள் கூட்டிகிட்டு போங்க உங்களுடைய குழந்தைகளை, உங்கள் பெற்றோர்கிட்ட கூட்டி கொண்டு போய் தாத்தா பாட்டி அறிமுகப்படுத்துங்க. தகப்பன் தாயார் உங்களுடைய பெற்றோர்களை அறிமுகப்படுத்தி அவங்களோட 2 நாள் இருக்க நீங்கள் வந்து விடுங்க. அது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம், தாத்தா பாட்டின்னா ஒரு பெரிய சந்தோஷம், அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்னுடைய சந்ததி கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஆசை, அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்க மனசில் சந்தோஷத்தோடு, அது ஒரு பிளஸ்ஸிங். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து யாக்கோபு ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டார். இப்போ வந்து லேட்டாக வர்றார், வரும்போது ரொம்ப வயசான நிலைமையில். அடுத்து என்ன நடக்கு பாருங்க, 28. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுஷும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இப்போ ஆனால் பூரண வயசில் தான் ஈசாக்கு மறிக்கிறார். ராகேல் கொஞ்ச வயசில் மறிச்சிட்டான். ஒரு மனைவியனுடைய மரணம், கொஞ்ச வயசில் மரணம், அது யாக்கோபுக்கு பாதிப்பு. இப்போ ஈசாக்கு வந்து தகப்பனாரை சந்தித்தா அவரும் இறந்துட்டார். 2 மரணத்தை அவர் சந்திக்கிறார். இந்த மரணம் என்பது எத்தனை வயசாக இருக்கட்டுமே, தாய் தகப்பன் 100 வயசில் 110 வயசில் மறித்தா கூட ஒரு பாதிப்பு தான். அதனால் 110 வயசு தானே எதுக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அவனுடைய தாய் தகப்பன் என்பது எத்தனை வயசில் மறித்தாலும் ஒரு துக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும். யாக்கோபுக்குள்ள அந்த துக்கம். ஆனால் கரெக்டாக ஏசாவும் தன் சகோதரனை அழைத்து ரெண்டு பேரும் பிள்ளைகள் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக நிறைவேற்றினாங்க, அடக்கம் செய்து மரியாதை செலுத்தினாங்க.
நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். தெய்வ பிள்ளைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷம், அதை செய்யணும். உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். தாத்தா பாட்டியை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட பிளஸ் ஜெபம் பெற்றுக்கொள்ளுங்க, பிளஸ்ஸிங் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லலாம். அவங்க கை வைத்து ஜெபிச்சா அது ஒரு ஆசீர்வாதம்.